ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் வாழைப்பழம் பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் மைதா மாவு இது வந்து நான் கால் கப் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெல்லம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க ரெண்டு ஏலக்காய் சிறிதளவு உப்பு எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா சிறிதளவு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் செவ்வாழையில் தான் செய்ய போகிறேன் ரெண்டு செவ்வாழை எடுத்துருக்கேன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் தான் ஒரு முட்டை எடுத்துக்கங்க அவ்வளோதான் தேவையான பொருட்கள் நான் இப்போ ஒரு பேனில் ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம முத வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப திக்காக இருக்கணும்னு தேவையில்லை அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருந்த செவ்வாழையே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு பவுலில் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதில் நான் இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டு வாழைப்பழத்துக்கு தேவையான அளவு தான் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க சிறிதளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருந்தேன் நெய்யை ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வெள்ளைப்பாக ஆறுனதும் அதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க அடுத்ததாக நான் ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அடுத்து கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த பக்குவத்து வர அளவுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர் மாவு நல்லா ஊறிடுச்சு அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தை ஒன்று ஒன்றா இந்த மாவில் எல்லா இடமும் படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஒன்றா பொறிச்சு எடுத்துருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னு தேவையில்லை ஆயில் ஓரளவுக்கு மிதமான ஹீட்டில் வச்சே போடுங்க இல்லைனா கருகிரும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான வாழைப்பழை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா குக்காக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்